அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த இடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஃபஸ்ட் மிட்டர்ம் எக்ஸாம் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஆல்ரெடி எக்ஸாம் வந்து கேட்ட கொஸ்டின்ஸு. இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆல்ரெடி நம்ம வந்து தமிழுக்கு, அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரிக்கு, இதுக்கெல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். வேறு சப்ஜெக்ட்டை ஒரு சில இதுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கலன்னா பார்த்துருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்காம இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூட ஒரு லைக் பண்ணுறேங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோமியோமெரஸ் மற்றும் ஹெட்ரோமெரஸ் இலக்கியங்களை வேறுபடுத்துக, மழைக்கு பின் மண்வாசனை ஏற்பட காரணம் யாது, பிளக்டோஸ்டீல் என்றால் என்ன, பூஞ்சை வேரிகள் என்றால் என்ன, வேரின் முதல்நிலை பணி. இது வந்து ஃபஸ்ட்டு 4 லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. நமக்கு மிட்டம் எக்ஸாமுக்கு ஆல்ரெடி நம்ம சிலபஸ் சொல்லியிருந்தோம், சாரி இன்னும் சொல்லலை, அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 4 லெசன் இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு 4 லெசன் வந்து படிச்சிங்க. இதெல்லாமே புக் பேக் கொஸ்டின் ப்ளஸ் வந்து முக்கியமான கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொனிராவின் சிறப்பு பண்புகளை எழுதுக, பாசிகளில் பசுகணிகத்தின் வடிவம் தனித்துவம் வாய்ந்தது, ஏன் அப்படிங்கிறது கேட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். வேரின் பகுதிகளை படம் வரைந்து பாகம் குறி, இதுவும் லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. வைரஸோட உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்பு, லைக்கன்களின் பொது பண்பு, அதுக்கடுத்து கிராம் சாயமேற்று முறை படிநிலை, ஆஞ்சியோஸ்பம் ஜின்னோஸ்பங்களுக்கிடையே வேறுபாடு, இது வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. இது எல்லாமே முக்கியமான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான். இந்த ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னாவே லாஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி, அதனால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணிங்க. அதுக்கடுத்து பயோசுவாலஜி பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மார்க்கு, இந்த 1 மார்க் வந்து புக் பேக் 1 மார்க்கு இதெல்லாமே இருக்குது, அதனால் இந்த 1 மார்க் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 2 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, கோவேறு கழுதை ஏன் மலட்டுத்தன்மை உடையதாக உள்ளது, அதுக்கான காரணம் இதெல்லாமே நம்ம எழுதணும். சுடர் செல்கள்னால் என்ன, சில வகை எபித்திலியங்கள் பொய்யெடுக்கினால் ஆனவை, இதன் பொருள் என்ன, மண்புழுக்கள் எவ்வாறு சுவாசிக்கின்றன, சிற்றின கோட்பாட்டில் சார்லஸ் டார்வினின் பங்கு, இது வந்து 2 மார்க்ஸு. 3 மார்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பயந்திரம் பாக்டீரியாவை நோயுக்கி பாக்டீரியாவிலிருந்து வேறுபடுத்துக, பெரும்பாலான விலங்குகளில் காணப்படும் 4 பண்புகளை குறிப்பிடுக, தவளையின் செரிமான மண்டலத்தை படம் வரைந்த பாகங்களை கூறி, சிறு குடலில் மட்டும் உறிஞ்சுகள் உள்ளன, ஏன் இறப்பையில் இல்லை, அதுக்கான காரணம் எழுதணும். பழுப்பு அடிப்போஸ் திசு என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம், இது வந்து 3 மார்க்ஸு. 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முதுகு நான் உடையவை மற்றும் முதுகு நான் அற்றவை இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக, எபித்திலியம் என்றால் என்ன, அதன் பல்வேறு பண்புகளை எழுதுக, இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸு. இந்த வினாக்களை எல்லாமே நோட் பண்ணி நீங்கள் இப்போ வந்து படிக்கிறப்பே படிச்சிங்க, உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து எழுதுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பார்த்துட்டே இருங்க. இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.